ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ரஸ் பாக்ஸ் தான். ஆல்ரெடி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்போ நல்ல ஃபேமஸான டெக்னீஷியன் ஃபுல்லாக வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆடியோ ரஸ்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வேலை செய்யாது அப்படின்னு 2-3 போர்டுக்கு வந்து ஜாலராக தட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த போர்டு வந்து மார்க்கில் இருக்கிற ரேட்டு கம்மி, மற்ற டெக்னீஷியன் மற்ற நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் நல்லா ஃபேமஸானவங்கள வந்து நான் சொல்கிறேன். அவங்களாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிற போர்டு மட்டும்தான் ரிவ்யூ சூப்பராக இருக்கும், மற்ற போர்டு எதுக்குமே ஆகாதுன்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஈஸியாக எல்லா பேர்த்துக்கு கிடைக்கக்கூடிய பொருள் மட்டும்தான் நான் எடுத்து சொல்கிறது, அதில் எது பெஸ்ட்டோ அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா 1700-1800 வரைக்கும் இருந்துச்சு, இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1500-1400 அந்த ரேட்டில் இருக்குது. இந்த ரேட்டில் இது ஒர்த்தான்னு கேட்டால் பயங்கர ஒர்த்து தான். ஆடியோ இன்புட் சோர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இதில் வந்து 2 ஆப்டிக்கல் ஒரு கோஆக்சியல் வேலை செய்யும், அடுத்து ஒரு ஆக்ஸ் இன்புட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டீரியோ இன்புட் ஆடியோ வந்தால் கூட வந்து உங்களுக்கு 5 பண்ணால் அவுட்புட்டாக ப்ரோலாஜிக் பண்ணிக்கும். இப்போ நார்மல் மேனுவல் கண்ட்ரோல் ஆம்ப்ளிஃபயர்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அது என்ன வேலையை செய்யுமோ, வெறும் நம்ம யூஎஸ்பிலேருந்து ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ தான் அவுட்புட் போகும். அதே மாதிரி அவுட்புட் வந்தால் கூட இது வந்து உங்களுக்கு 6 சென்ல அவுட்புட் கொடுத்துரும். அதுவே சென்டருக்கு இவ்வளோ கெயின் தேவை, சரௌண்டுனா இவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி இதுவே ப்ரோலாஜிக் பண்ணிக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப பெஸ்ட்டான போர்டு தான் இது ஆடியோ ரஸ் கன்வெர்ட்ரு. இதில் பார்த்தீங்க இந்த ரஸ் கன்வெர்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 2-3 டைப் இருக்குது. வெளியே மாடல் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 6 சேனல் அவுட்புட்டு, இங்கிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பவர் அடாப்டரு, இன்புட்டு சுவிட்சு, 2.5 பன் சுவிட்சு, இது எல்லாமே அது மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா சன் ப்ளஸ் ஐசி அந்த மாதிரி 2-3 ஐசிலாம் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க 2 ஐசி இருக்கிறதா ஆடியோ சூப்பராக வரும் அப்படின்னு. ஆனால் நான் இதில் வந்து ஒரு 2 வருஷமாக வந்து இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செக் பண்ணிகிட்ருக்கிறேன், இதோட சர்வீஸ் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆடியோ ரஸ் கன்வெர்ட்டர் இதோட சர்வீஸ் ஃபுல்லாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்துட்டு ஆடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆடியோ தான் வருது, எல்லாமே ப்ராப்பராக தான் வேலை செய்யுது. ஆடியோ அவுட்புட் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் தெரியல, ஆனால் மற்றவங்க என்ன ரீசனால் வந்துட்டு அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க, இதில் 2-3 டைப் இருக்குது, இது இந்த டைப் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ஆடியோ சூப்பராக வேலை செய்யும், இன்னொரு டைப் உங்களுக்கு அப்படி இருக்காது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னென்னா ஒவ்வொரு டைம் வெர்ஷன் மாறும், ஆடியோ போர்டோட வெர்ஷன் மாறும். வெர்ஷன் மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இன்டீரியரில் பொருள் போட்டுக்குவாங்க. இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிஎஸ் டால்பி அந்த ப்ராசஸர் ஐசிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப சீப்பாகவே கிடச்சிது. அதுக்கப்புறம் சைனா ப்ராடக்ட் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ரொம்ப ரிஸ்கில் இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஒரு சில பொருள் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, கிடைக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஒரு 4-5 இடத்துக்கு போய் சுற்றி வரனால வந்துட்டு ரேட்டு கூட வரும். ஆனால் இப்போ வந்து அதே பொருள் தான் போட்டால் தான் நல்லா வேலை செய்யும் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க. என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நிறையா யூடியூப் சேனலில் அதை சொல்கிறாங்க, அதை சொல்கிறது வந்து தப்பு அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் உண்மையாகவே அது வந்து அப்படிலாம் இருக்காது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2-3 ப்ராப்ளம் வரும். என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் பவர் இன்புட் நீங்கள் கொடுத்துட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு பவர் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு மட்டும்தான் எரியும், பவர் லைட்டு இல்லை ஏதோ ஒரு லைட்டு மட்டும்தான் எரியும். அப்படி இல்லைன்னா ரெண்டு டைப் ஆஃப் பிரச்சனை இருக்கும். நீங்கள் பவர் அடாப்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்று எரிஞ்சால் பவர் லைட்டு மட்டும் எரி இன்புட்ஸ் லைட் ஆகாது, அப்படின்னா இருக்கிற எல்லா லைட்டும் எரியும் அப்போ இன்புட்ஸ் லைட் ஆகாது. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பிரச்சனைனால வரும், ஒன்று பவர் சப்ளை அடாப்டரு, இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு உங்களுக்கு பவர் சப்ளை மிஸ்டேக்கில் வரும், ஒன்று வந்து சாஃப்ட்வேர், ஒன்று ஹார்ட்வேரு, 2 நாளுமே உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். எல்லா லைட்டும் எரியும் ஆனால் ஆனாகாது. அது அப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு அடாப்டர் வாங்குங்க, 5 வோல்ட் 1.5 ஆம்பியர் அடாப்டர், நல்ல ஒரு குவாலிட்டியான அடாப்டர் ஒன்று வாங்கிக்கோங்க, வாங்கி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நிறைய பேர் எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணுறீங்க, இன்டர்னலாகவும் யூஸ் பண்ணுறீங்க. இன்டர்னலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் கம்பெனி தான் வரும், எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடாப்டர் பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம ஆம்புக்குள்ளே ஃபிட் பண்ணி வைக்க போகிறது கிடையாது, அடிஷ்னலாக தான் வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு போனால் பவர் அடாப்டர் தான் போகும். ஆனால் ஆம்ப்ளிஃபையரில் நம்ம ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக 5 வோல்ட்டு அந்த மாதிரி வோல்ட்டு செப்பரேட்டாக போயிட்டு இருக்கும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை வருது, சாஃப்ட்வேர் கரெக்டு தான் ஆகும்.
இப்போ அதிகமாக சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆகிறது என்ன ரீசன் அப்படின்னா, ஆக்ஸ் பின்ல நம்ம கனெக்ட் பண்ணும்போது வந்துட்டு கிரவுண்ட் ஷார்ட் ஆகி உங்களுக்கு சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கோஆக்சியல் சிக்னலில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆப்டிக்கல் சோர்ஸ் மூலமாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது. இது வந்து நான் யூஸ் பண்ண அளவுக்கு, இது வந்து என்னோடய ஒப்பீனியன், நான் யூஸ் பண்ண அளவுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட் தான் வரும். ஹார்ட்வேரில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னா, சரவுண்ட் சேனல் மட்டும் நாய்ஸ் வர்றது, மொத்தம் 6 சேனல் இருக்குன்னா 6 சேனலில் ஏதோ ஒரு சேனல் வந்து சுத்தமாக வேலை செய்யாது, இல்லை ஒரு சேனல் மட்டும் வந்துட்டு நாய்ஸ் வரும், அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட் வரும். அடுத்து சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம், செலக்ட் பண்ணி ஒரு ஆடியோ கேட்டுட்ருப்போம், அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பஃபராகி ஓடுற மாதிரியே இருக்கும், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்டில் தான் வரும். அதுக்கப்புறம் ஒரு சில ஃபார்மெட்டாக வந்து உங்களுக்கு டிடெக்டே ஆகாது. இப்போ நான் போட்டு தர சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் எல்லா ஆடியோவுமே ப்ளே பண்ணி கேட்கலாம். என்கிட்ட வந்துட்டு நான் ஆடியோ வந்து நான் ப்ளே பண்ணி கூட காமிச்சிட்றேன், ஆடியோ வீடியோ ரெண்டுமே நான் ப்ளே பண்ணி காமிச்சிட்றேன், நான் என்னென்ன ஃபார்மெட்டில் ஆடியோ ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிட்றேன். ப்ளே பண்ணி காமிச்சா வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக என்னென்னே தெரியும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கன்வெர்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பவர் சப்ளை கொடுத்தாலும் பவர் லைட் மட்டும்தான் எரியும், வேறு எதுவுமே எரியாது. அந்த இதை வந்து நான் ரெடி பண்ணி தரப்போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பவர் சப்ளை நான் கொடுத்துட்டேன். பவர் சப்ளை கொடுத்த உங்களுக்கு வந்துட்டு வெறும் பவர் லைட் மட்டும்தான் எரியும். இப்போ இன்புட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு மோடு எதுவுமே சேஞ்சே ஆகாது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது 5 வோல்ட் 1.5 ஆம்பியர் அடாப்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு மோடு எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ என்ன அடாப்டர் யூஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணுற அடாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடாப்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 5 வோல்ட் 1.5 ஆம்பியர் அடாப்டரு. இது பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும். இது எதுக்கு வர்றது அப்படின்னா கவர்மெண்ட் செட்டப் பாக்ஸோட அடாப்டர் இது. இப்போ வந்து இது நீங்கள் பவர் சப்ளை கொடுத்தாலுமே உங்களுக்கு ஆனே ஆகாது, அதாவது பவர் லைட் மட்டும்தான் எரியும், வேறு எந்த ஒரு சோர்ஸுமே உங்களுக்கு செலக்ட் ஆகாது. இப்போ வந்து நான் இந்த பாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரஸ் பாக்ஸோட இன்டீரியரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சன் ப்ளஸ் டிடிஎஸ் அப்படிங்கிற ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் வந்துட்டு இந்த ஐசி தான் வந்துட்டு ஒரிஜினலு, இதை போட்டால் தான் வந்துட்டு ஆம்ப்ளஸ் சவுண்டு தாறுமாறாக வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ண அளவுக்கு எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல, என்னோடய ஒப்பீனியன் இது. இதான் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரஸ் பாக்ஸோட இன்டீரியரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதான் வந்து உங்களுக்கு மெமரி ஐசி, இன்புட் செலக்டரு, ஆடியோ என்ன மாதிரி வேலை செய்யணும், என்ன ஆடியோ வந்தால் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அதை தான் வேலை செய்யும். இது வந்து உங்களுக்கு ப்ராசஸர், இது எல்லாமே உங்களுக்கு மீதி இருக்க எல்லாமே ப்ராசஸரு. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பூஸ்டரு, அதாவது கெய்னர் ஐசின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஐசி. இது எல்லாமே 4558 அந்த மாதிரி தான் வரும். இதை வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, சப்புக்காக, சப்பு ப்ரீக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, சரௌண்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, பேஸ் ட்ரிப்பில் கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்து இந்த இடத்துல வந்து கெய்னருக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆடியோ கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்புட் செலக்ட் ஆகலை, அந்த இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இது தான் இந்த ஐசியில் இருக்க சாஃப்ட்வேர் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த சாஃப்ட்வேரோட சாரி இந்த ஐசியில் இருக்க சாஃப்ட்வேர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆடியோ ரஸ் பாக்ஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ இன்புட் மாத்துறேன், ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் 1, இது ஆப்டிக்கல் 2, இது வந்து கோஆக்சியல், இப்போ வந்து ஆக்ஸு, ஆப்டிக்கல் 1, ஆப்டிக்கல் 2, கோஆக்சியல், எல்லாமே உங்களுக்கு இன்புட் மாறுது, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன், என்ன மாதிரி சிப்பு வந்து நான் யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா
நம்மளோட மெம்பர்ஷிப் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் வந்து நான் தெளிவான வீடியோ நான் போட்டிருக்கிறேன், அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் சாஃப்ட்வேரை வந்து நான் ஃப்ரீயாகவே நான் கொடுத்துட்றேன். அப்படி இல்லை எனக்கு வந்து பப்ளிக்கில் தான் வேணும் அப்படின்னா அதிகமான பேர் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் அதில் கேட்க முடியும். இதில் கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்காக வந்துட்டு அப்படி போட முடியாது. நிறைய பேர் இதில் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நானே வந்துட்டு பப்ளிக்காகவே நான் வீடியோ போடுறேன். நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன், என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ஆடியோ ரசில் நிறைய டெக்னிக் இருக்குது. இப்போ இந்த ஆடியோ ரசிலே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நாலே நாலு பின்னு வச்சு, சரி நாலே நாலு ஒயர் வச்சு ஒரு யூஎஸ்பி சாக்கெட் போட்டு நீங்கள் வந்து பாட்டு ப்ளே பண்ணி கேட்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டால்பி ஆடியோ, டிடிஎஸ் ஆடியோ அது எல்லாமே ப்ளே பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அதுவும் ஒரிஜினல் தரத்தில், ப்ரோலஜிக்கில் சொல்லலை, ஒரிஜினல் குவாலிட்டியில் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டர் மட்டும் யூஸ் பண்ணி வீடியோ அவுட்புட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. நான் எல்லாம் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐசி உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா இது வந்து பழைய டிவிடி பிளேயர் மாடலில் வர்ற ஐசி தான். இது பழைய டிவிடி பிளேயரோட மதர் போர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், அதில் இந்த ஐசி தான் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இப்போ என்னென்னா அதை வந்து உங்களுக்கு ஆடியோக்காக வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக பிளான் பண்ணி போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து ஆடியோ மட்டும் கேட்குற மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. இதிலே உங்களுக்கு நிறைய பின் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். அதில் சின்ன சின்ன சாஃப்ட்வேர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதவே நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாகவே ஒரு பென்ட்ரைவ் போட்டு ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா எம்பி த்ரீயும் ப்ளே ஆகும், வேவ் ஃபார்மெட்டு எல்லா ஃபார்மெட்டுமே உங்களுக்கு ப்ளே ஆகும். இல்லை டிடிஎஸ் நீங்கள் ஃபார்மெட்டில் நீங்கள் ஆடியோ ப்ளே பண்ணி கேட்கும்போது சென்டர்னா சென்டரில் வாய்ஸ் மட்டும்தான் கேட்கும். அதோட டெஸ்டிங் வீடியோ எல்லாமே நான் போட தயார். ஏன்னா இந்த என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, வீடியோஸ் அதிகமாக ரீச் ஆகலை. அதிகமான ரீச் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நானே உங்களுக்கு வீடியோ எல்லாமே பப்ளிஷாக போடுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய தகவல் தேவை அப்படின்னா என்ன தகவலோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.